புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் உள்ள ரெட் எர்த் குதிரை ஏற்ற பயிற்சி பள்ளி சார்பில் 25ஆம் ஆண்டு தேசிய குதிரை ஏற்ற போட்டி இன்று துவங்கியது. 3 நாள் இந்த போட்டி நடக்கிறது. தினமும் காலை 7 மணி முதல் காலை 11 மணி வரை போட்டி நடக்கும். பெங்களூர், கோவை, சென்னை, ஆம்பூர், ஊட்டி, புதுச்சேரி, ஹைதராபாத் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து 160 குதிரைகளும் 140 வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். முதலில் டிரெசாஜ் எனப்படும் கீழ்ப்படிதல் பிரிவில் போட்டி நடந்தது. இதில் குதிரைக்கு வீரர் பயிற்சி அளிக்க வேண்டும், தனது சொல்படி அதை நடக்க வைக்க வேண்டும். இந்த பிரிவின் முதல் சுற்றில் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். குதிரைகளை தங்கள் கட்டளைக்கு ஏற்ப பணிய வைத்து அசத்தினர். இதையடுத்து ஜூனியர் தடை தாண்டும் போட்டி நடந்தது. இதில் சென்னை, ஊட்டி, பெங்களூரு குதிரை வீரர்கள் பங்கேற்று தடையை தாண்டினர். முதல் 3 இடம் பிடித்த வீரர்களுக்கு கடைசி நாள் பரிசு வழங்கப்படும். இது வந்து நேஷனல் குவாலிஃபயர். நான் இன்னைக்கு பண்ண இவெண்ட் வந்து ஜம்பிங் 1 மீட்டர் 110 ஹெச். அதுல வந்து கிளியர் ரவுண்ட் அடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 மினிட் 30 செகண்ட் டைமிங் இதுல கிளியர் பண்ணிருக்கேன் நேஷனல்ஸ்க்கு. இனிமேல் நிறைய இவெண்ட்ஸ் குவாலிஃபைஸ் இருக்கு, அது ட்ரை பண்ணலாம். அப்புறம் நிறைய ஸ்டேஜ்ல இருந்து குதிரை வந்திருக்கு. என் ஃபியூச்சர் வந்து ஏசியன் கேம்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. அப்புறம் ஒலிம்பிக்ஸ் ஃபியூச்சர்ல நான் வந்து பெங்களூர்ல கலந்துருக்கேன். சென்னை, பாம்பே, டெல்லி நிறைய இருக்கு கலந்துருக்கேன். வின் பண்ணது வந்து
டிரெஸ்ஸாஜ்ல ஜம்பிங் 90 சென்டிமீட்டர் 1 மீட்டர் டிரெஸ்ஸாஜ் ஸ்டில்லிங் 1 ஜூனியர் அதெல்லாம் பண்ணி